அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ஒவ்வொரு மனிதனுக்கும் சிறந்த ஆற்றலை தந்திருக்கிறான். அது ஒருத்தருக்கு பேச்சாக இருக்கும், ஒருத்தருக்கு எழுத்தாக இருக்கும், ஒருத்தருக்கு ஞாபக சக்தியாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து வரைகிறது அப்படிங்கிற ஆற்றல், இந்த மாதிரி பல திறமைகளை தந்திருக்கிறான். பேட்மா நகரத்தில் ஒரு சிறந்த மதரசா தந்திருக்கோம், நூருல் ஈமான் இஸ்லாமிய மகளிர் கல்லூரி, மாஷால்லா. அப்போ பேர்லேயே ஈமான் அப்படிங்கிறத நிறைந்த ஒரு இடம். இங்கே வரும்போது இந்த பெண் பிள்ளைகளெல்லாம் சந்திக்கும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு சமயமும் இப்போ இன்றைக்கும் அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்ச போது, இங்கே ஒரு சகோதரியை நான் சந்திக்கிறேன், ஒரு சகோதரி மகள் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். என்ன சிறப்பு அப்படின்னா, குர்ஆனை 5 மாதத்தில் மனனம் செய்து சிறப்பு பெற்றவர்கள் என்ற சிறப்பு பெற்றிருக்கிறாங்க. அவர்களை இன்றைக்கு சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். அவங்கள்ட்ட நம்ம சில கேள்விகள் கேட்போம், அந்த பதில் அடுத்த தலைமுறைக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்குன்ற நம்பிக்கையோடு. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம். ரொம்ப சந்தோஷம். 5 மாதத்தில் எப்படி உங்களால் குர்ஆன் மனப்பாடம் பண்ண முடிஞ்சது? எப்படி அந்த நினைவாற்றல், அது ஃபாஸ்ட்டாக வந்து ஒவ்வொரு இதையும் முடிச்சிருக்கணுமே பகுதியையும், எப்படி உங்களால் 5 மாதத்தில் அந்த அனுபவம் எப்படி இருக்கு? ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஹாஃபில் ஆகணும் அந்த ஆசை. இந்த ஆசை என்னோட மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தாவோட ஆசை. அந்த ஆசை வந்துட்டு என்கிட்ட சின்ன பிள்ளையாக்கையில் வந்து அவங்கள அதிகமாக கேட்டுக்கல, நீ ஹாஃபில் ஆகியா அந்த மாதிரினா கேட்டுக்கல. நானாக போய் வள்ளிகா சேரணும், இது வந்து நான் போய் போவேன் அப்படின்னு சொல்லி நான் போனேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தா அதை விட்டுட்டாங்க. வள்ளிகா நான் 4 வருஷம் தொண்டியில் ஓதுனேன். அந்த ஓதி முடித்தோடனே எங்கள் அத்தா கேட்டாங்க, இந்த மாதிரி பேட்மா நகரத்துக்கு போகியாமா, ஓதி போகியா, உன் இஷ்டம் இருந்தால் போ, இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத்தா கேட்டு எப்படி நம்ம வேணான்னு சொல்லலாம், நான் போகேன் தா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். வந்து எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து ஞாபக சக்தி எனக்கு வந்து மனப்பாடம் பண்ணணும், அது ரொம்ப பிடிக்கும். அந்த வள்ளிகா முடித்தோன்னே அந்த தமிழ் அர்த்தம் விளங்கி ஓதுறது, அந்த சம்பவம்னா நம்ம வந்து இது நபிமார்கள் சம்பவம்னா படிச்சுருப்போம், அதை குர்ஆன் வடி பார்க்கையில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. அந்த ஆர்வம் வந்து நான் வேகமாக முடித்தேன். அல்லாஹ்வுடைய கிருபையில் நான் முடித்தேன். குர்ஆனை 5 மாதத்தில் மனனம் செய்த ஒரு பெண்மணி அப்படிங்கிறது எல்லாருமே பெருமையாக இன்றைக்கி நிறைய பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. உங்களை சிறப்பு செய்யணும்னு நிறைய பேர் கூட பேசினதான் நல்லா கேட்டிருக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பெண்கள் அப்படிங்கிறவங்க இஸ்லாமிய சமூகத்தில் அறிவில் குறைந்தவர்கள் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இதுக்கு முன்னாடி வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க, அவங்க முழுசாக ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, போர்த்தி கொண்டிருப்பாங்க, அவர் ஆணுக்கு முன்னாடி உட்கார மாட்டாங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இன்னமும் இருக்குது, இன்னமும் அப்படி தான் இருக்குது. இப்போ தான் உடச்சி கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி இருக்க இடத்துல நீங்கள் வந்து ஒரு சாதனை அப்படிங்கிற ஒரு விஷயமாக தான் இதை பேசுகிறாங்க. இன்றைக்கி நானே சில பேர் பேசுனதை கேட்டிருக்கிறேன். அப்போ நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இது வரைக்கும் இஸ்லாம் பெண்மணிகள்னால் இப்படி தான் அப்படின்னு இவங்க பேசுனதுக்கும், இஸ்லாமிய பெண்மணிகளினுடைய சாதனை அப்படிங்கிற அறிவாற்றலுங்கிறத பற்றியும் இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இஸ்லாமிய பெண்மணிகள்னால் சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் ஆணும் பெண்ணும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் திறமைகளோடு வர முடியும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இப்போ இதை இதை செஞ்சு முடிக்கும்போது? நீங்கள் ஒரு சாதாரண பெண்மணியாக தானே வீட்டில் இருந்திருப்பீங்க, ஒரு சின்ன பிள்ளையாக வளர்ந்து இந்த சமூகத்துக்குள்ளே தான் வளர்ந்து வெளியே வர்றீங்க. இன்றைக்கு திடீர்னு வந்து ஒரு 5 மாதத்தில் அல்லாஹ் வந்து தன்னுடைய ஆற்றலால் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தர்றான். அப்போ ஒரு 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 சாதனைன்னு பேசப்படுது, அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அப்போ இந்த நிலைமையில் ஒரு ஒரு திறமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், இஸ்லாமிய பெண்மணிகள் அடிமைகளா, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதா, அவங்களால வெளியே வர முடியாதா, அவங்களால தன்னுடைய திறமைகளால் இன்னொருத்தர் வாழ்க்கையை மீட்க முடியாதா, எதையும் பெருசாக சாதிக்க முடியாதாங்கிற விஷயத்துக்கு இப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணி சொல்ல வரும்? பெண்களால் எல்லாமே சாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பள்ளிகா படிக்கையில் ஹிப்ஸ் பண்ணுறதுன்னு பயந்தேன். ஏன்னா வந்துட்டு ஆண்கள்லாம் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிவாங்க, அவங்க வந்துட்டு என்னையுமோ தொழுகையோட இதிலே இருப்பாங்க, தகவல் தொழுவோம் மனப்பாடம் பண்ணோம்னா அதை கடைசி வரைக்கும் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துக்கிட்டே இருந்தேன். நம்ம ஹிப்ஸ் பண்ண வேணாம், வெறும் வள்ளிகா மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். அப்போ அல்லாஹ்வுத்தால என் மனசில் வந்து இது பண்ண, உன்னால் முடியும், பெண்களால் எல்லாமே முடியும், அதனால நீ வந்துட்டு உனக்கு ஞாபக சக்தி இருக்குது, நீ வந்துட்டு அதிலே போனின்னா அதை உனக்கு வந்து பிடிச்சிக்குவேன் அந்த வந்து ஆர்வத்தை கொடுத்தான். சில அல்லாஹ்வுடைய கிருபையில் மனப்பாடம் பண்ணினேன். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய மனம் நிறைந்த துவாக்களும் வாழ்த்துக்களும். அந்த அப்போ எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு, இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன், அல்லது நான் ஹாப்பியாக இருக்கேன். இந்த குர்ஆன் ஹதீஸ் கிடச்ச பிறகு ஏதாவது சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கேன்? முன்னாடி தொழுகை இதுனா வந்துட்டு வீட்டில் தொழுக சொல்லுவாங்க, அப்போனா வந்துட்டு தொழுக, இந்த தொழுகை என்ன எப்படி தொழுகை வந்துட்டு ஐவேல தொழுகை மட்டும் தான் தொழுவேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு பகலான தொழுகையை தொழுகோட நஃபிலான தொழுகையை வச்சு தான் அல்லாஹால வந்து நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கிறான். அதை அந்த ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தொழுகையை நல்லா தொழுகணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த தொழுகை அப்படிங்கிற விஷயத்தில், தொழுகையை நிலைநிறுத்துங்கள்ன்றதுல நீங்கள் நிறைய அது உங்கள் நேரத்தையே அதுக்கு செலவழிக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், தொழுகிற வெளிச்சத்தோட அல்லாஹ்வோட கனெக்ட் ஆகுங்க.
எல்லா பெண் பிள்ளைகளும் பாதுகாப்பு இருக்கு, பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் கிட்ட நிறைய துவாக்கள் கேளுங்க. உங்களுடைய வருங்காலம் மிகுந்த ஒளிமயமானதாக, உண்மை மருமை இரண்டிலும் வெற்றியாளராகவே இருப்பதற்கு நான் அல்லாஹ்விடம் துவா செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.